மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல அன்னை வர்ம கலை நிவாரண நிலையம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மெர்சல் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணி 5 ரூபாய் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கின்னஸ் ரவி ஐயா பாத்தீங்கன்னாக்க 1 ரூபா கூட வாங்காம இலவசமா கேட்கறவங்க எல்லாத்துக்கும் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நேரில் வந்து கேட்டாலும் சரி, நைட்டுக்கு கேட்டாலும் கூட என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சரி செய்யறதுக்கு சொல்லியிருக்காரு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட கின்னஸ் ரவி ஐயா இருக்காரு. இப்போ நம்ம ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வாந்தி பேதி அல்லது சுளுக்கு பிடிக்கிறது இது மாதிரி இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய செலவு பண்ணுவோம். ஏன் லட்சக்கணக்கில் கூட செலவு பண்ணியும் சரியாகாததெல்லாம் இருக்குது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் சமையல் ரூமில் இருக்கிற பொருட்களையே வச்சு இவ்வளோ தானே அப்படிங்கிறதுல நிமிஷத்தில் சரி பண்ணிடுறாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ உங்கள் பேரே வந்து கின்னஸ் ரவி அப்படின்னு. நீங்கள் எதில் ஐயா கின்னஸ் பண்ணீங்க? நான் வந்து 1982 ஏப்ரல் 18 தொடர்ந்து 34 மணி நேரம் ஒத்தக்காலில் நின்று உலக சாதனை பண்ணினேன். இந்திய அளவில் நான் வந்து 3வது நபர். அதனால் ராஜீவ்காந்தி கிட்ட 2 முறை நான் பாராட்டு பெற்றேன். ஓகே. அதனால் எனக்கு கின்னஸ் ரவின்னு பேர். அந்த டைம்லலாம் கின்னஸ் உலக சாதனை பண்ணுறங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அறிமுகம் இல்லாத காலகட்டம். நாம் கின்னஸ் அப்போ வந்து ஒருத்தர் அதுக்கு முன்னாடி 33 மணி நேரம் ஒத்தக்கால் நின்று பண்ணியிருந்தார். அப்புறம் நாம் அதை கேள்விப்பட்டு நாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 6 மாதம் தொடர்ந்து முயற்சி பண்ணோம், பயிற்சி பண்ணோம். இஷ்டப்பட்டு தொடர்ந்து 34 மணி நேரம் ஒரே காலில் நின்று நாம் உலக சாதனை பண்ணோம். அப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதே அப்போ நம்ம தெரியாத காலகட்டத்திலேயே நாம் தொடர்ந்து 34 மணி நேரம் உலக சாதனை பண்ணங்காட்டிக்கு நம்ம பேர் கின்னஸ் ரவின்னு. அந்த 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நம்ம எடுத்திருப்போமோ என்னமோ, அதனால் தெரியல. பட் நாம் அது வந்து நம்மளோட முயற்சி, ஆண்டவனோட ஆசீர்வாதம், பெரியங்களோடைய ஆசீர்வாதத்தில் நாம் வந்து அந்த 34 மணி நேரம் தொடர்ந்து ஒத்தக்கால் நின்று உலக சாதனை பண்ணி அது எங்கள் சத்தியமாலத்துக்கும் எங்களுக்கு பேர் கிடச்சி இந்திய அளவுலேயும் நாம். ஆமாங்க, மலையாளம் மனோரமாவில் இருந்து எல்லா பொதுகை டிவி, அத்தனை டிவி சேனல், அப்போல்லாம் இருக்கிற டிவி சேனலில் பொதுகை டிவி எல்லாமே என்ற பேட்டியெல்லாம் ஒளிபரப்புனாங்க. ஓகேங்க. இப்போ அந்த 34 மணி நேரம் நிற்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் வலி கால் வலி எல்லாமே வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டெல்லாம் நான் முயற்சியே பண்ணல, இஷ்டப்பட்டேன். ஓகே. ஆமாம், நீ பண்ணுறக்கும் ரோட்டில் பிச்சைக்காரம் பண்ணுறக்கு என்ன வித்தியாசனால என்ன மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க. நான் அது கேவலமாகவோ அதை வந்து நான் சோர்வெல்லாம் அடையலை. ஓகே. தொடர்ந்து ஒரு 40 கிலோமீட்டர் டெய்லி ஓடுவேன். காலையில் கொஞ்சம் ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓடுவேன், சாயந்தரம் கொஞ்சம் 20 கிலோமீட்டர் ஓடுவேன். மொத்தம் 40 கிலோமீட்டர் ஓடி பயிற்சி பண்ணுவேன். அப்புறம் இந்த தண்டால் பைட்டக்கு அந்த மாதிரின்னா ஒரு 500-1000 எடுத்துகிட்டு என்னுடைய உடம்பு வந்து 6 மாதம் வந்து நான் பயிற்சி எடுத்தேன். ஓகே. ஜனவரி 5ஆம் தேதி அந்த 82 5ஆம் தேதியிலேருந்து அந்த 4 மாதம் என்னமோ தான் அது பயிற்சி எடுத்தேன். என்னுடைய உடம்பு வந்து வலிமையாச்சு. 2 காலுக்கும் அந்த பலத்தை கொடுத்தேன். ஏதோ ஒன்று ஏதாச்சும் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது ஒரு கால் பிரச்சனையானால் கூட இன்னொரு காலுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 காலுக்கு நம்ம பயிற்சி பண்ணோம். கடைசியாக அந்த நம்மளால் முடியுங்கிறது எப்படின்னா நான் காலை நீட்டுறப்போ ஒருத்தர் தடியில் அடிக்க சொன்னேன். தடி உடஞ்சது. ஓ பரவாயில்ல, நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சி நாம் அந்த சாதனைகள் இது பண்ணோம். அப்போ வந்து வறுமையில் நாம் உச்சக்கட்டத்தில் இருந்தோம். ஓகே. ஆமாம், அப்போ வந்து சஞ்சய் காந்தி இறந்த டைமு. சஞ்சய் காந்தி நினைவு மன்றம்னு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணார். ஓகே. ஆமாங்க, அப்போது எங்கிட்ட மொத்தமே 35 ரூபா இருந்தது. அந்த நோட்டீஸ் அடித்து அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த 2 நாளைக்கு அந்த 1.5 நாள் அந்த 34 மணி நேரங்கிறதுக்கு வந்து அந்த 1.5 நாள் கணக்கில் நம்மளுக்கு காசு இல்லை. அதனால் எது தண்ணி கிண்ணி குடிக்கிறக்கும் வழி இல்லை, யாரும் தெரில. கடைசியாக முடிகிறப்ப யாரோ ஒரு அம்மா, பக்கத்து விட்டு அம்மா, ஒரு அம்மா மோர் கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய இது ஃபுட். ஓகே. ஓகேங்க. அதனால் அந்த நான் இஷ்டப்பட்டு செஞ்சதுனால அது சாதனையாக மாறுச்சு. ஓகே. சரிங்க. இப்போ இந்த இயற்கை மருத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதில் எப்படி ஆர்வம் வந்தது, எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க? சார், நாம் வந்து ஒரு 8 வருஷம் தொடர்ந்து பண்ணாரி கோயிலுக்கு நடந்து போவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடப்பேன், அமாவாசைக்கு நடப்போம். இங்கே சத்தியமங்கலம். ஆமாம், சத்தியிலேருந்து இப்போ பண்ணாரி கோயிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனோட குண்டம்னா ஒரு 4-5 லட்சம் பேர் குண்டம் முதிப்பாங்க, மிக அற்புதமானது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அந்த நடக்கிறப்ப அந்த இயற்கை மேலே எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. ஆமாங்க,
ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் பெரியங்க எதுக்கு அஞ்சரைப்பட்டி சொன்னாங்க அஞ்சரைப்பட்டி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் நாம் வந்து கொஞ்சம் வேறு விதமாக என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு மாதிரி சாமியார் மாதிரி போகணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. இயற்கையை நேசிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் ஆகுது. அந்த குடும்பம்னு வர்றப்ப நான் ஏன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ வந்து நாம் ஒரு தியானங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம். அமைதியான இடத்துல போய் நான் அந்த காய் வேஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு எனக்கு என்ன இருக்கோ அந்த மனசில் பகவானை வேண்டுவோம். அதனால் சில சக்திகளை எனக்கு கொடுத்தது. இந்த நோய்க்கு இதை சாப்பிட்டா நல்லதுன்னு மனசில் தோணும், அதையும் நான் சாப்பிடுவேன். அப்போ திடீர்னு காய்ச்சல்லாம் போன தடவை இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்தப்போ வெள்ளை எருக்குன்னு எதுக்கு விநாயகருக்கு மாலையாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அதில் நம்ம அந்த பூ மட்டும்தான் எடுத்து அந்த உள்ளுக்கில் இருக்கிற அந்த பூ மட்டும் கோர்த்து 108 பூ சாமிக்கு போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த காலத்தோட எல்லா வீட்டோட நிலவில் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் தான் இருக்குது. அந்த பூவோட டிசைன் தான் அந்த நிலவுலையே இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அப்போ இது வந்து பெரியங்க ஏதோ ஒன்றை பார்த்து ஒவ்வொன்றும் கற்றுக்குறாங்கன்னு தெரியும். சரி, எதுக்கு பெரியங்க வந்து சாமிக்கு இதை போடுறாங்க, அப்போ இதில் ஏதாச்சும் விசேஷம் இருக்குன்ட்டு நான் பூவை மென்று சாப்பிட்டு பார்க்குறது. அந்த விரிஞ்ச பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். சரி, மொக்கு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. உடம்பில் இருக்கிற கல்லை கரைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது. ஓ, அப்போ மூணு வேளை. அப்போ எனக்கு சிலது வந்து சாமி மேலே ஒரு இயற்கையாகவே பகவான் மேலே பக்தி இருக்கிற காலகட்டத்தில் நோய்க்குன்னு உண்டான ஒரு அறிகுறி ராகு கேதுங்க. அவரோட நம்பர் என்னென்னா 7. அதனால் நான் வெள்ளை எருக்கன் வந்து பூ விடுறதுக்கு முன்னாடி வர்றது மொக்கு, விரிஞ்சிச்சின்னா பூவு மொக்கு. அப்போ கீழே இருக்கிற காம்பை நீக்கிட்டு 7 மொக்கு அரைச்சி அரைச்சோம் மென்னோம். நாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 5000 மொக்கு சாப்பிட்ருப்போம் வெள்ளை இருக்க. ஏன்னா ரொம்ப பேர் நான் சொன்னோம்னா, சார் அது விஷங்க, ஏன்னா பக்கத்தில் கத்திரிப்பூ குளராக வரும் விஷம்பாங்க. இதையும் சேர்த்து வெள்ளைங்கிறதும் மரம் மாதிரியே வரும். அதில் தான் சிலையெல்லாம் செய்வாங்க, விநாயகர் சிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நடுவில் தண்டு வராது இந்த வெள்ளை இருக்குன்னு. அப்போ அதை மட்டும் நானே சாப்பிட சாப்பிட எனக்கு அந்த சிலதெல்லாம் உடம்பு ரீதியாக கசக்கும் அவ்வளோதானே ஒழியோ, உடம்பு ரீதியாக நான் என்னுடைய பெனிஃபிட் தெரிய ஆரம்பித்தேன். அப்புறம்தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த வெள்ளை இருக்குன்னு வந்து மொக்கு 7 அரைச்சி 3 வேளை 7 நாளைக்கு சாப்பிட்டோம்னா மூத்திரப்பாதையில் இருக்கிற கல் கால்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு புரியறக்கோசரம் ஒன்றுக்கு போகிற இடத்துல கல் இருக்குது, யூரின் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 மொக்கு 3 வேளை 7 நாளைக்கு சாப்பிட்டா 24 mm கல் கரையும். 24 mm கல் கரையும். ரத்தத்தில் இருக்கிற உப்பை பிரிக்கலைன்னா படிகம், அதுதான் கல்லுன்னு நாம் சொல்கிறோம். அது எப்படின்னா முதுகு தப்பையில் வலி வந்து வலதோ இடதோ வலி விட்டு விட்டு வந்து வாந்தி வருதுன்னா பிளாடருக்கு கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இது வெள்ளை இருக்க மூக்கு 7 அரைச்சி முளையிட்டோம்னா உங்களுக்கு அது எப்பேற்பட்ட கல் பவுடர் மாதிரி ஆகி வந்துடும். இல்லாட்டி ட்ரிப்பு போட்டு நீங்கள் போய் ஒன்று போகிற இடத்துல அதெல்லாம் அந்த கல் வெளியே வந்துச்சுன்னா கிழிச்சிரும். 7-8 cm இருந்தாங்க. 24 mm 24 mm நான் சொல்கிறேன். அழகாக கரைச்சிட்டு போயிடும். அடிஷனலாக சப்போர்ட்டுக்கு முள்ளங்கி குடி சொல்லுங்கள், வெள்ளை முள்ளங்கி சார். அதுக்கு பேர் முள்ளங்கிக்கு வந்து முள் அங்கி மூத்திரப்பாதை பாதுகாவலன்னு அர்த்தம். அது 3 வேளை 6 டம்ளர் அந்த மாதிரி ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டோம்னா 24 mm கல் கரை. சரி, காய்ச்சலுக்கு அப்படின்னா அதே வெள்ளை இருக்கல வேறு என்ன இருக்குது அப்படின்னா செவ்வெறும்புகள் அதிகமாக போகும். எறும்பில் மொத்தம் 8 கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு எறும்புக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். எதை நோக்கி அது போகுதோ அதில் வீரியம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நாம் கவனிக்கிறப்ப அந்த மொக்கு சுற்றி ரொம்ப இருந்தது. சரி, அப்போ இது ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டோமோ இன்னும் வேறு அதுக்காகும் காய்ச்சலுக்கு கேட்குமோ அப்படின்னா காய்ச்சல் எத்தனை வகையிலும் கவனித்தோம். இப்போ சிக்கன் குனியா, டெங்கு, வைரலு, நிமோனியா, அப்புறம் சாயந்தரமான வர்றது, அந்த மாதிரி புதுசு புதுசாக பேர் நாம் வைக்கிறோம். புயலுக்கு பேர் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேர் வைக்கிறோம். சரி, காய்ச்சல் எந்த மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் என்ன பண்ணலாம், 7 மொக்கு அதுக்கு வந்து செவ்வாய் என்கிற அங்காரகன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 4 மிளகு. சளி இருக்குன்னா சுக்கு 1 மிளகளவு. அப்போ நான் 7 மொக்கு வெள்ளை இருக்க மொக்கு 7, 4 மிளகு, சுக்கு 1 மிளகளவு அரைச்சி 2 வேளை 2 நாள், 18 வகையான காய்ச்சல் குணமாயிடும். உனிமேல் வரக்கூடிய காய்ச்சல் அதுக்குண்டான வைரஸ்ன்னு பேரை வச்சு உலகம் பூரா ஸ்தம்பிக்க வச்சாலும் இதுவே ரெமெடி. ஆமாம், இது இப்போ வந்து காய்ச்சல் டெங்கு அப்படின்னா பிளேட்லெட் கவுண்டிங் வந்து கம்மியாகிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி WBC-ம்பாங்க, வெள்ளை ரத்த அணுக்கள் குறையும் பட்சத்தில் பிளேட்லெட் குறையும். அப்போ அவங்க கோமாக்கு போயிடுவாங்க. ரத்தத்தில் இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கோமா.
அதையும் இது ரெடி பண்ணும். நாங்கள் பிறந்த குழந்தைக்கு முதல் கொண்டு நாம் கொடுத்துக்குறோம், ஒரு வயசு குழந்தைக்கும் கொடுத்துக்குறோம். ஒரே ஒரு மொக்கும் அதில் கடுகளவு மிளகு வச்சு அரைச்சி அதை ரெண்டாவோ மூணாவோ தேனில் குழச்சி கொடுங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. என்ன நாம் சொல்கிற வார்த்தைகளை நம்பி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு குணமாக இருக்குன்னு சரித்திரம் இருக்குது. அதுக்கு இன்னொன்று சொல்லுவோம், இப்போ நம்ம கொரோனா வந்தப்பெல்லாம் நீங்கள் ஐயோ போய் ரிசல்ட் எடுக்கிறேன்னா பயமாக இருக்குது அப்படின்னா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, எனக்கு ரொம்ப நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்போ ஃப்ளைட்டில் போகிறப்பெல்லாம் சார் இது கொரோனா டெஸ்ட் எடு அது எடுங்கிறாங்க பயமாக இருக்குது சார், சரின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு யூஎஸ் போக வேண்டிய சூழ்நிலை. முதல் நாள் போகிறாங்க, இல்லைங்க இது நீங்கள் ஆகாது உங்களுக்கு கொரோனா இருக்குன்ட்டாங்க. ஒன் ஹவர் கழித்து எனக்கு கூப்பிட்றாங்க சென்னையிலேருந்து, இந்த மாதிரி நான் யூஸ் கிளம்புனா இப்படி வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. சரிங்க, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு ஓமம், ஓமத்தை பொடி பண்ணிக்கிங்க, ஒரு டம்ளர் பச்சை தண்ணியில் கலந்து குடிங்க, ஒன் ஹவர் கழித்து போய் பிளட் டெஸ்ட் எடுங்கன்னு. ஒரு மணி நேரம் கழித்து எடுத்தாங்க, ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. நேரம் ஃப்ளைட் ஏறினாங்க, ஓடி போயிட்டாங்க. போகிறப்போ ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு போயிட்டாங்க, உப்பு மஞ்சத்தூள் ஓமம். இந்தியில் அஜிவான்னு சொல்லுவாங்க. ஐயோ சார் ஒன்றும் இல்லைங்க, உப்பு ரத்தத்தில் இருக்கிற உப்பு ரத்தத்தில் இருக்கிற சுத்தம் பண்ணு, ஏதாவது கிருமி இருக்குன்னா பெரட்டும், மஞ்சத்தூள் கிருமி நாசினி, ஓம உள்ளுக்கில் இருக்கிற வாயு எடுக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். யாரும் என்னென்னமோ தடுப்பு மருந்து கணக்கில் செலவு பண்ணியும் காப்பாற்ற முடியாதவங்களாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. சிம்பிளாக ஒரு இதுதான் வீட்டில் இவ்வளோ குணமானங்க சரித்திரம் இருக்குங்க, சாதாரணம் இல்லை. ஆண்டவனோட அந்த நம்பி சாப்பிட்டவங்க ரொம்ப பேர் வெளிநாடு உள்நாடு. எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் நான் போட்ட பதிவுக்கு அந்த ரிப்ளை போட்டவங்க மனசார வாழ்த்துக்கிறாங்க பாருங்கள். நான் என்ன நான் அந்த பெருமையெல்லாம் வந்து எனக்கு இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆண்டவன் அதே மாதிரி நாம் சொல்கிறத நம்பி சாப்பிட்டாங்க வரங்க. அந்த கிரெடிட்டெல்லாம் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக. உப்பு அப்படின்னா பெரியங்க அந்த காலத்தில் கல் உப்பு தான் போட்டாங்க, யாருக்கு எந்த நோய் வரல, சர்க்கரை வரல, உப்பு வரல. உப்பு நாம் என்னென்னமோ அயோடின் உப்பு அக்கப்போர் உப்புங்கிறோம், ஆயிரம் நோய் வருது. இப்போ பாருங்கள் உங்கள் உப்பு சால்ட்டில் என்ன பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, அப்புறம் சினிமா நடிகர் சொன்னதான் நாமளுக்கு கேட்குறோம். நம்ம பொம்பளைக்கு இப்போ நான் இவ்வளோ கருப்பாக இருக்கிறேங்க, இல்லை உண்மை சொல்கிறேன் கருப்பாக இருக்கிறோம். ஆயிரம் பேரில் அவளை போட்டோம்னா என்ற மூஞ்சி வெளுக்குமா, வெளுக்காது.